ரெண்டு வருஷம் கனவு. ஆக்சுவலாக 8 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு போகவே கூடாது, அப்படி போன அன்றைக்கி ஃபெயிலியரே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னா பண்ணால் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து போன கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வாட்டி அது சக்ஸஸ். ஸோ அது சக்ஸஸ் ஆனதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு 8 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இதுக்கு மேலே இங்கே வரவே கூடாதுடா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் எப்போல்லாம் அந்த ஊரை கிராஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அப்படி என்ன தாண்டா இருக்குது, 8 தடவை ட்ரை பண்ணியும் பார்க்க முடியலன்னா அப்படி அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விதமான ஒரு ஈகோ. ஸோ இந்த வாட்டி அது மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியராக பிளான் பண்ணி போகணும். நான் கேமராவை மாட்டவே இல்லை, என்ன ரீசன்னா மறுபடியும் மொக்க வாங்கிட்டுனா ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அதனால் நான் கேமராவை மாட்டவே இல்லை, நேராக செக் போஸ்ட் போகணும், அவர்கிட்ட போய் பேசணும். இந்த வாட்டியும் அதே தான், 9வது வாட்டி நமக்கு பல்ப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி போங்க, இப்போவும் ஓப்பன் இல்லைன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அங்கேயே இருந்து ஒரு 5 நிமிஷம் யோசித்து நான் என்ன பண்ணால் நீங்கள் மேலே விடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டு அவர் நீ மேலே ரூம் புக் பண்ணால் நான் உனக்கு விட்றேன்னு சொல்லி 2000 ரூபாய் இல்லை 4000 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ரூமை புக் பண்ணி மேலே போயே அவன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ஸ்பாட்டில் ரூமை புக் பண்ணி இப்போ வண்டி எடுத்து மேலே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம செக்யூரிட்டிகிட்டலாம் ஜாலியாக டாட்டா கட்டினாலும் மனசில் கொஞ்சம் சின்ன வருத்தம் இருந்தது. 2000 ரூபாய் ரூமுக்கு பே பண்ணி இவ்வளோ தூரம் மேலே போகிறோம், பட் ஆனால் இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா ஸோ எதுவுமே தெரியாமல் போகிறோம். ஆக்சுவலாக ஸோ இந்த பொன்முடி ஹில் ஸ்டேஷன் வந்து ட்ரிவாண்டத்தில் இருக்கிற ஒன்லி ஒன் ஹில் ஸ்டேஷன். ட்ரிவாண்டத்தில் அடிக்கிற வெஹிக்கிளில் வீக்கெண்ட் ஆனான்னு ஒரு சின்னதாக ரைடு போயிட்டு வரதுக்கான ஒரு பிளேஸ் தான் பொன்முடி. ஸோ இது கோவிட் முன்னாடியிலேருந்தே ஆக்சுவலாக 2019லேருந்தே ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிட் செகண்ட் வேவ் வந்தது, தேர்ட் வேவ் வந்தது, இப்படியே க்ளோஸ் ஆகி இருந்தது. நடுவில் மட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி 2 நாள் ஓப்பன் 3 நாள் ஓப்பன், மறுபடியும் ஒரு யானை வந்துருச்சு இல்லைனா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தாக்கு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி நம்ம மிஸ்ஸே ஆகக்கூடாது, போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். பட் இந்த 2000 ரூபாய் கொடுத்து மேலே போகிறதுக்கு இது ஒர்த்தான பிளேஸாங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. அண்ட் மோர் ஓவர் நான் ஒரு 4-5 மாதமாக இதை பற்றி எந்த வீடியோவும் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு டோட்டலாக இங்கே பொன்முடியில் என்னென்னா இருக்குதுன்னு கூட மறந்துடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஓப்பன் மைண்டடில் என்ன இருக்குன்னே தெரியாமல் மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி 21 கிலோமீட்டருக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ மேலே ரெசார்ட்டை தவிர வேறு எதுவுமே ஓப்பன் இல்லை. அண்ட் ஒன்லி உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட KTDC ரெசார்ட் மட்டும்தான். ஸோ நம்ம அங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ கீழே உள்ள செக் போஸ்ட் மாதிரியே உங்கள் ரூமை தாண்டினதும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டினா தான் நீங்கள் பொன்முடி பீக்குக்கு போக முடியும். பட் ஆனால் அந்த செக் போஸ்ட்டு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் சொன்னதும் ஆகா 2000 ரூபாய் கொடுத்து வேஸ்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே யோசிச்சுக்கிட்டே ரூமுக்கு போனோம். ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து பொன்முடியில் என்னென்ன பிளேஸ்னால் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறதில்ல. பொன்முடி அலோ பண்ணாத டைமில் நம்ம மேலே வந்திருக்கோம். அண்ட் இந்த டே ஒரு டே ஃபுல்லாக நம்ம பொன்முடியில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ பொன்முடிக்கு விடுவாங்களா இல்லையான்னு தெரியாதனால நான் இன்ட்ரோ வந்து பொன்முடி மேலே வந்து தான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து தங்கியிருக்கிற ஹோட்டல் பக்கத்தில் உள்ள வியூ. ஸோ ஆக்சுவலாக பொன்முடி வந்து ஹோட்டல் புக் பண்ணால் மட்டும்தான் விட்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸு. அந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் தான் அடிக்குது. 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்ததுக்கு அந்த பலன் கூட இன்னும் கிடைக்கல தெரில. ஈவினிங் மேலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது, ஆஃப்டர்நூன் 12 மணி ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உச்சி வெயில் பளிர்னு அடிக்குது, லைட்டாக அந்த சில்னஸ் மட்டும் இருக்குது. நான் அப்படியே பேக் சைட் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஹோட்டல்லேருந்து பேக் சைட் வியூ. ஸோ பேக் சைட் வியூ வந்து வேற லெவலில் இருக்குது, ஆனால் வெயில் தான் பளிர்னு அடிக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட் மேலே தான் நம்ம ரூமு. ஸோ மேலே வந்ததும் கடைசியாக இருக்கிற ரூம், அதாவது பீக்கில் இருக்கிற ரூம் தான் நாங்கள் புக் பண்ணோம். அதுக்கப்புறமே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே அதுக்கு மேலே விட மாட்டிருக்காங்க.
ஸோ ஈவினிங்காக போய் லைஸாக கேட்டு பார்க்கணும், கொஞ்சம் லைட்டாக விட்டிங்கன்னா மேலே போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு கேட்டு பார்க்கணும். அது மாதிரி மாஸ்க்கு கம்பல்சரி, மாஸ்க் இல்லாமல் வெளியே போக முடியாது. நாங்கள் ஹோட்டலில் இருக்கிறதுனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வியூ எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் மிஸ்ட்டு இல்லை. மிஸ்ட்டு எதிர்பார்த்து தான் வந்தேன், ஆனால் மிஸ்ட்டு இல்லை. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஆனால் பின்னாடினா வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரூம் எடுத்த இடத்துலையே அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ டைனிங் எல்லாமே இங்கே இருக்குது, என் பின்னாடி வந்து டைனிங்கு. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைனோட வியூ, ஸோ வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஈவினிங் டீயோ குடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஃப்ரைட் ரைஸு ஒயிட் ரைஸு சப்பாத்தி, இந்த மூணு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, ஏன்னா டூரிஸ்ட் அவ்வளோ வராதனால நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 மணிக்கு வர மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் ரைடாக வர்றதா இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப பொலைட்டாக வேறு லெவலில் ரெஸ்பான்ஸுங்கிறத பண்ணுறாங்க. இந்த வியூவுக்கு தான் காசு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் D1 இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு. ஸோ இதை லாக் பண்ண முடியல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு, ஸோ வாட்டரும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கபோர்டு, அப்புறம் ரெஸ்ட் ரூம். ஓகே, இதெல்லாம் நீட்டாகவே இருக்குது. ஸோ ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்குது அண்டு நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஸோ நாங்கள் டோட்டலாக வந்து 1600 ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து 1850 சம்திங் பே பண்ணோம் ஒரு நாளைக்கு. வேறு ஆப்ஷனே கிடையாது. பொன்முடிக்கு வந்துன்னா நீங்கள் 2 ரெசார்ட் தான் இருந்துச்சு, ஒன்று இந்த KTDC, இன்னொன்று வந்து ஒரு காட்டேஜ் டைப்பில் ஒன்று இருந்துச்சு, அது வந்து 4000 ரூபாய் ஆப்ஷனில் இருந்தது. ஸோ இதுதான் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணோம், பட் ஒர்த்து. ஸோ இந்த பொன்முடி சீரீஸில் நம்ம வெளியில் போய் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வரணும்னு ஒரு 2-3 வருஷமாக ஆசை. ஸோ அதனால தான் வந்தோம், பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்றதுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ நான் இன்றைக்கி நடக்க போகிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவாகவே காமிச்சிட்றேன். சாப்பாடுங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ தான் சாப்பாடை பிரிக்க போகிறேன். ஸோ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக பிளேட்டாக வச்சு ஸ்பூன்லாம் போட்டு ஒரு ராயல் கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறத ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணிடும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் என்ன ரேட்டுங்கிறது தெரில. ஆக்சுவலாக ஆர்டர் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம், மெனு கார்டு இல்லாதனால என்ன ரேட்டுங்கிறது தெரில. ஆக்சுவலாக கறிலாம் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. நான் அப்படியே ஃப்ரைட் ரைஸை பக்கத்தில் காமிக்கிறேன். சூப்பர். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருச்சு, கறியும் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்கு. நான் உங்களுக்கு வேணால் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சு இது பண்ணாலே அது எல்லாமே பிரேக் ஆகிடுது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து சரியான டேஸ்ட்டு. ஸோ இது வந்து கேரளா அரிசி. ஸோ வந்து அரிசியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ஆனால் சூப்பராக இருக்குது வேறு லெவலில். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக வாக்கிங் போய், அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கார், அவர் தான் உடலை மேலே. ஸோ அவர்கிட்ட போய் நைஸாக ஒரு பேச்சை போட்டு ஊட வைக்கிறாரான்னு பார்ப்போம். இந்த சூஃபி ரெடி ஆகிட்டான் மாஸ்க்கை போட்டு. ஸோ அப்படியே போவோம். ஸோ நம்ம ரூம்லேருந்து நடந்து போகிற வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு, ஃபுல்லாக 2 சைடுமே ட்ரீ எல்லாம் க்ளோஸ் ஆகி சூப்பராக இருக்குது. அப்படி மேலே போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம ரூம் என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் மேலே தான் செக் போஸ்ட்டு. அவர் விட்டார்னா போதும், ஆல்ரெடி 2 கார் நின்றுருக்கு. கேட்போம் அவர்கிட்ட. மதிய ரூமில் சாப்பிட்டுட்டு ஓகே நம்ம போய் செக் போஸ்ட்டில் போய் ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம், எப்படியும் கேரளா மலையாளத்தில் தான் பேசணும், அவங்ககிட்ட நம்ம என்ன பேசினாலும் அது அவனுக்கு புரிய போகிறதில்ல அண்ட் அவன் என்ன சொன்னாலும் அது நம்மளுக்கு புரிய போகிறதில்ல
இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அங்கே போய் செக் போஸ்ட்டில் பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு. அங்கேருந்து செக்யூரிட்டி பார்த்தாலும் நம்ம தமிழ்நாடு. ஸோ அவர் பேர் கருப்புசாமி. ஸோ கருப்புசாமி அண்ணன்கிட்ட காலில் விழுந்தாச்சு, அண்ணா இந்த மாதிரி 2 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், எங்களால் மேலே வரவே முடியல, இன்றைக்கி தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், 2000 ரூபாய் கொடுத்து ரூம்னா புக் பண்ணியிருக்கோண்ணே, எப்படியாவது என்னை மேலே விட்டிங்கன்னா நான் அப்படியே போயிட்டு சரணு கீழே வந்துடுறேன், இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் நான் ரிட்டன் போனேன்னா அன்னைக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே சொல்லிட்டு அவர்கிட்ட கையில் காலில் விழுந்து அவரும் நானும் ஒரு சத்தியம் பண்ணோம், இன்றைக்கி ஈவினிங் நீ அரை மணி நேரத்தில் மேலே போகாமல் பாதி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்தீங்கன்னா நாளைக்கு காலையிலே நான் உன்னை மேலே விடுறேன், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் மேலே இருந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இந்த டீல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சத்தியம் பண்ணோம், அரை மணி நேரத்தில் பாதி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துடுவோம், உங்கள் பேச்சை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் நம்ம கேமரானா எதுவும் மவுண்ட் பண்ண வேணாம், ஏன்னா அவங்க மேலே வரைக்கும் போவேணான்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே யாராவது பார்த்து பிடிச்சி எங்கே போகிறீங்கன்னு கேட்ட அன்றைக்கி கருப்புசாமி அண்ணனுக்கு தான் ரிவர்ட் ஆகும். ஸோ அதனால் அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஹெல்மெட்டில் கேமராவும் மவுண்ட் பண்ணாமல் 360 டிகிரி கேமராவும் மட்டும் எடுத்துகிட்டு நேராக அப்படியே மேலே போயிட்டே இருந்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்ன வர. ஆனால் நாங்கள் நின்ற பீக்கில் இருந்து பொன்முடியோட பீக் எவ்வளோ தூரங்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது, ஆனாலும் எங்களால் போக முடியல. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நைட்டு தூங்கி எழுந்தா போதும், நாளைக்கு மேலே போய் பார்த்துடலான்ட்டு வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே இருக்கிற பிளேஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ISRO ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வேலை பார்க்குறவங்க ப்ளஸ் போலீஸ்க்கு தெரிஞ்சவங்க ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்கள மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க, மற்றபடி பப்ளிக் யாரையுமே அலோவ் பண்ணுறதே இங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா செக்யூரிட்ட பேசி மேலே வரைக்கும் வந்துட்டோம், ஆனால் நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு வாங்க, 8:30 வாங்க, நான் மேலே விடுறேன், இப்போதைக்கு சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே நின்றுருக்கோம், இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ISROவோட ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ஸ் பற்றினா இது பண்ணுவாங்களே ஊட்டியில் இருந்துச்சுல அந்த கிளென்மார்க்கனில், அதை தான் இங்கே தூக்கி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குது, நான் வியூ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே தான் அந்த ISRO ரிசர்ச் சென்டர் இருக்குது, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த ISROவோட ரிசர்ச் சென்டர். ஸோ சுற்றி இந்த மலையோட வியூ, ஸோ அதுக்கு மேலே வரைக்கும் போகலாம், ஆனால் இப்போ உடலை. ஸோ சன் செட்டுங்கிறத இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம், Insta 360 டைம்லாப்ஸுங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ வேறு லெவலில் மிஸ்டு ஃபார்மாவே அது திருப்பி ஓப்பன் ஆகி இப்போ திருப்பி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ டைம்லாப்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி டைம்லாப்ஸுங்கிறத பார்ப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 அந்த அண்ணன் சொன்ன மாதிரி மேலே போயிட்டு ஸோ பொன்முடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ டோட்டலாக பொன்முடியில் இருக்கிற வீடியோ எல்லாமே ஒரே வீடியோவாக தான் வரும். ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் Insta 360 எடுத்த டைம்லாப்ஸை பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு டீங்கிறது குடிக்கிறோம். ஸோ டீம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ 5-star ரேட்டு கவனிக்கிறாங்க, எவ்வளோ பில் போட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம், 8 மணிக்கு ரூம்க்கே வந்து தந்துடுவாங்க, ப்ளஸ்ஸு ஒரு சிக்கன் கறின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் அது வந்ததும் நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக லைட்டிங் போட்டு நைட்டில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டின்னருங்கிறது வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ரைஸு. ஸோ சப்பாத்தி எப்படி இருந்தாலும் வயிறு ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திருப்பி ரைஸே ஆர்டர் பண்ணிட்டோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் கறி மட்டும் எப்படி இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பேர் வந்து சிக்கன் கறி, கொஞ்சம் கிரேவியாக கேட்டிருந்தோம், ஸோ அதனால் கிரேவியாக இருந்திருக்காங்க. டேஸ்ட்டு பார்ப்போம். சொல்லிட்டு
கொஞ்சம் சிக்கன் வந்து வர வரன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு லைட்டாக பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் போட்டு அப்படி கிரேவியாக இருக்கிறாங்க. அதனால் லைட்டாக வர வரன்னு இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சுமார் தான். நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஏன்னா அங்கே இருக்கிற செஃப் எல்லாமே ஒரு 3-star செஃப் மாதிரி இருந்தாங்க. ஸோ நல்லா எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இல்லை. ஓகே சுமார் பரவாயில்ல, சாப்பிட்லாம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு தூங்கிட்டு காலையில் நாங்கள் போகும்போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலையில் 8 மணிக்குனா எந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்லா சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எந்திரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஸோ காலையில் மீட் பண்ணலாம். ஸோ குட் மார்னிங் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஸோ 8:30 மணிலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ரியில் வச்சுருக்காங்கங்கிறத போய் பார்ப்போம். அப்படியே இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது, ஈவினிங் மட்டும்தான் இங்கே மிஸ்ட் வருது. ஸோ சூஃபி வந்து முட்டையை உடச்சிட்ருக்கான். ஸோ நாங்கள் வந்து உப்மாவும் ஒரு அவிச்ச முட்டையும் எடுத்தாச்சு. ஸோ உப்மாவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் போடுற மாதிரியே இருக்குது. ஏன்னா கிஸ்மிஸ்னால் போட்டிருந்தாங்க இந்த அண்டி கொட்டை. ஸோ அண்டி பருப்பு இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது சாப்பிட்டாச்சு. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் கடைசி இங்கே. ஆக்சுவலாக ஒரு 4-5 ஃபேமிலி தான் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் தான் கடைசியாக போனோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து உப்மா சாப்பிட்டோம், உப்மா அந்த சுகர் தந்து ப்ளஸ்ஸு ஒரு அவிச்ச முட்டையும் சாப்பிட்டோம். இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவில் உங்களுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் எட்டேக்கே போங்க, அப்போ தான் வந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் டீயும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு ரூம் வந்தாச்சு. ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ மேலே பொன்முடி மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா தான் பிளானு. ஸோ நான் அப்படியே கோப்ரோ வியூவில் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபுட்டு பில் பார்த்தீங்கன்னா 1,182. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக 4 சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஒரு சில்லி சிக்கனு, 2 டீ, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஸோ 1,182. ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட்லி தான், பட் ஆனால் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் சாப்பிட முடியும், வேறு எந்த ஹோட்டலுமே கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி, மற்றபடி ஃபுட்டு எல்லாமே காஸ்ட்லி தான். கணக்கு வச்சு பார்த்தா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு 220 something வருது, சிக்கனும் ஒரு 250 வருது, டீ 30 ரூபா. ஸோ அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இங்கே வரதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம அப்படியே கோப்ரோவில் கன்டினியூ பண்ணுறேன், மேலே போவோம். ஆக்சுவலாக பொன்முடி ஓப்பனில் இருந்துச்சுன்னா எல்லா கடையுமே இருக்கும். ஸோ நம்ம வெளியில் போய் கூட சாப்பிட்டுக்கலாம், பட் இப்போ டூரிஸ்ட் யாரையும் உள்ளே விடாதனால அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஹோட்டலாக பொன்முடி டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வியூ பாயிண்ட் தான். ஒரு வியூ பாயிண்ட்டு மலையோட லெஃப்ட் சைடு போர்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். அது ஒரு டீப் வேலி, நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையோட வியூஸ் எல்லாமே தெரியும். அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா மலையோட பீக்கு. ஸோ இந்த பீக்லேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா மலையும் 360 தெரியும். ஸோ இந்த ரெண்டு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான், அதாவது வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பொன்முடியில் இருக்குது. ஸோ டூரிஸ்ட்டு ஓப்பன் பண்ண டைமில் இங்கே வந்து அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரினா கண்டக்ட் பண்ணுவாங்களாம், பட் இந்த டைம் யாருமே இல்லாதனால செக் போஸ்ட்லேயே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு முழு ஹில் ஸ்டேஷன்லேயே நாங்கள் 2 தான் டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கெத்தாக நின்றுட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வீடியோஸு ஃபோட்டோஸு அது இதுன்னு எடுத்து போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளியாச்சு.
சரி ஓகே, நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இதை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு கருப்பு சாமி அண்ணனுக்கு டாட்டா காமிச்சிட்டு இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ நம்ம பொன்முடியோட பீக் டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது, சரி அங்கே போகலான்னு பார்த்தா கேரளா ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. ஸோ என் பின்னாடி ஒரு வாட்ச் டவரு, ரெண்டு வியூ பாயிண்ட் தான், அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் டைமில் வந்தீங்கன்னா அங்கே மேலே ட்ரெக்கிங்கில் போகலாம். ஸோ அவ்வளோதான் டோட்டலாக பொன்முடி. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக பொன்முடியில் நடந்தது, ஆக்சுவலாக ரெண்டு நாள், நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவாக போட்டுருந்துப்பேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொன்முடி பிச்சுட்டு பிச்சுட்டு கொஞ்சம் மிஸ்டர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்த வழி ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் வந்த வழியில் போகலை. ஸோ நான் எந்த வழியில் போனேங்கிறதையும் ஒரு ஷார்ட்ஸோடு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ நீங்களும் வரதா இருந்துச்சுன்னா அந்த வழியில் ட்ரை பண்ணுங்கள். திருநெல்வேலியிலேருந்து வரவங்க, தூத்துக்குடியிலேருந்து வரவங்க, ஸோ இவங்க எல்லாமே பொன்முடிக்கு நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா நேராக நாகர்கோவில் வந்துடுங்க. நாகர்கோவில்லேருந்து சித்ரா டேம் வழியாக சித்தர்காடு நெடுமங்காடு இந்த ரூட்டில் பொன்முடி போங்க. நிஜமாகவே சொல்கிறேன், வேறு லெவல். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரதா இருந்துச்சுன்னா இந்த ரோட்டை ட்ரை பண்ணுங்கள்.